பணம் பெற்றுக்கொண்டு விவசாய நிலங்களுக்கு பொதுப்பணித்துறையினர் குடிநீரை திறந்து விடுவதாக கூறி பழனியில் நகராட்சி தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி தலைவராக வேலுமணி உள்ளார். பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து பழனி நகருக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பல முறை கண்டித்தும் தொடர்ந்து விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுவதாக கூறி பொதுப்பணித்துறையினரை கண்டித்து நகராட்சி தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறையினர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு பணம் வாங்கிக் கொண்டு இரவு நேரத்தில் எங்களுக்கு தெரியாமல் தண்ணி தந்து வருகிறார்கள். இன்றைக்கு காலையில நான் சென்று பார்த்தபொழுது தண்ணி வெளியேறி கொண்டிருக்கிறது. 26 அடி கீழே சென்று விட்டு கூட தண்ணி தந்து விடுறார்கள். கேட்க முறையா சொல்ல மாட்டேறாங்க. பழனி மக்கள் குடிநீர் கொடுக்கல, நான் கஷ்டப்பட்டு இருக்கோம். நாகமன்ற அமைப்பில் நான் கஷ்டப்படுறோம். அதனால அனைத்து நாகமன்ற உறுப்பினர்கள் அழைத்து கொண்டு வந்து சஸ்பெண்ட் செஞ்சு அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணணும். எங்களுக்கு முறையா பதில் சொல்ல அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணா பழனி நகர் குடிநீர் வழங்கணும். மறியல் நடந்த இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட நகராட்சி தலைவர் உட்பட அனைவரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர்.